Hi viewers, நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர், அரும்பாக்கம் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்ம பெண்களுக்கான கருக்குழாய், அதை பற்றி என்னென்ன பிரச்சனை வரலாம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பெண்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு கருக்குழாய் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கருக்குழாயோட வேலை என்ன? மாதம் மாதம் கருமுட்டை பையில் உண்டாகி அது வெளியில் வரும்போது அந்த டியூப்ஸ் வந்து நல்லா ஓப்பனாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது அந்த எக்கை கேப்சர் பண்ணி அந்த டியூப் வழியாக அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ மற்றபடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கும்போது அந்த விந்து வந்து வெஜைனாவில் டெபாசிட் ஆகும். அந்த விந்து வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விந்து வந்து மூமெண்ட் ஆகி நகர்ந்து போகிற தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அது கீழே வெஜைனாவில் டெபாசிட் ஆகிற விந்து ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி கர்ப்பப்பை வழியாக டியூபுக்கு போகும். ஸோ அந்த டியூப்பில் தான் அந்த விந்தும் கருமுட்டையும் சேர்ற அந்த ஃபர்டிலைசேஷன் அன்ற அந்த நிகழ்வு வந்து டியூப்பில் தான் நடக்கணும். ஸோ டியூப் வந்து அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு இடம் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்டிலைஸ் ஆன அந்த கருவை வந்து டியூப் வந்து கர்ப்பப்பைக்கு திருப்பி அனுப்பணும். ஸோ கர்ப்பப்பையில் தான் அந்த ப்ரெக்னென்சி செட் ஆகணும். ஸோ இதுதான் நார்மல் ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு கருக்குழாயில் ஒரு கருக்குழாயாவது ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக ஓப்பனாக இருக்கணும். ஸோ பெண்களுக்கு கருக்குழாய் ப்ராப்ளம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஸோ கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது, நீங்கள் பேசிக் செக்கிங்க்கு போகிறீங்க, உங்களோட ஓவிலேஷன்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறாங்க டாக்டர், ஓகே ஸ்கேனில் வந்து எக்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது, ஹஸ்பண்டோட விந்து டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் செக் பண்ணுறாங்க, அதுவும் நார்மலாக இருக்குது. ஸோ ரெகுலராக பீரியட்ஸ் வருது, ஹஸ்பண்ட் விந்து டெஸ்ட்டு நார்மலாக இருக்குது, அதுக்கப்புறமும் ஏன் நிற்கலை? அப்போ வந்து உங்களுக்கு டியூபுக்கான டெஸ்டிங் பண்ணணும். ஸோ டியூபுக்கான ரெண்டு டெஸ்டிங் அவைலபிள், ஒன்று வந்து ஹெச்எஸ்ஜின்னு சொல்லுவோம், ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம், அதாவது கீழ் வழியாக மருந்து மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் டை இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ரே ஃபிலிம் மாதிரி எடுத்து அது டியூப் வழியாக போய் கருக்குழாய் வழியாக போய் வெளியில் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட். ஸோ ரெண்டாவது டெஸ்ட் வந்து லேப்ரோஸ்கோபி, அதாவது வந்து நம்ம அனஸ்தீசியா கொடுத்து ஹோல் சர்ஜரி லேசர் சர்ஜரி மாதிரி ரெண்டு இடத்துல ஹோல் போட்டு உள்ள கர்ப்பப்பை எப்படி இருக்குது, டியூப் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த ஹெச்எஸ்டி டெஸ்ட் தான் வந்து சிம்பிள் டெஸ்ட்ன்றவாசி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஹெச்எஸ்டி வந்து நம்ம பண்ணும்போது, சப்போஸ் டியூப் நல்லா இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், ஓகே உங்கள் டியூப் ரெண்டும் ஓப்பன். சப்போஸ் சில பேருக்கு ஹெச்எஸ்டியில் வந்து டியூப் அடைப்பாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க, மேடம் எனக்கு ரெண்டு டியூபுமே வீணாயிடுச்சு, நான் கன்சீவே ஆக முடியாது அப்படின்ட்டு. சரி எந்த ரிப்போர்ட்டில் அப்படி இருக்குன்னு கேட்டால் ஹெச்எஸ்டி ரிப்போர்ட்டுன்னு காமிப்பாங்க. ஸோ ஹெச்எஸ்டி ரிப்போர்ட்டில் டியூப் அடைப்பு அப்படின்னு இருந்ததுன்னா அது கன்ஃபர்ம்டு டயக்னோசிஸ் கிடையாது. இதை நம்பி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், வந்து ஒரு லேடி வந்தாங்க அவங்க ஹெச்எஸ்டியில் டியூப் பிளாக்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம லேப்ரோஸ்கோபி சப்சிக்வெண்ட்டாக பண்ணி பார்க்கும்போது டியூப் ரெண்டுமே ஓப்பனாக தான் இருக்குது, அதுக்கப்புறம் நேச்சுரலாக ட்ரை பண்ண சொல்லி அவங்க ஒரு 2 மந்த்ஸ் கழித்து நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ ஹெச்எஸ்டி அப்னார்மலாக இருக்குதுன்னா நம்மளோட வேலை என்னென்னா அடுத்தது லேப்ரோஸ்கோபி பண்ணி உண்மையிலே ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணணும். ஏன்னா ஹெச்எஸ்டி பண்ணும்போது கீழ் வழியாக டை இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த டை சரியாக ப்ராப்பர் டெக்னிக்கில் இன்ஜெக்ட் பண்ணலனாலோ, இல்லை ப்ராப்பர் வால்யூம் இன்ஜெக்ட் பண்ணலனாலோ, இல்லை இன்ஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சில பேருக்கு பெயின் இருக்கும், அந்த பெயினில் வந்து அந்த டியூபோட ஆரம்பம் அந்த ஓப்பனிங் வந்து சில சமயம் ஸ்பேஸ் டெம்பரவரி க்ளோஸ் ஆகிடும், ஸ்பேஸம் மாதிரி அந்த மாதிரியான கண்டிஷனில் டியூபோட அது தெரியாது, டியூப் வந்து ஓப்பனாக இருக்க மாதிரி தெரியாது, அது வந்து பெர்மனன்ட் பிளாக் கிடையாது. ஸோ ஹெச்எஸ்டி அப்னார்மலாக இருந்துச்சுன்னா அதை வச்சு டியூபல் பிளாக்னு டயக்னோசிஸ்க்கு வராமல் நம்ம இமீடியட்டாக லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கணும். நிறைய பேருக்கு ஹெச்எஸ்டி பிளாக் காமிக்கும், ஆனால் லேப்ரோஸ்கோப்பியில் டியூப்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ லேப்ரோஸ்கோப்பியோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா டியூப் ஓப்பனாக இருக்கா இல்லைன்னு மட்டும் பார்க்காம டியூபோ ஓவேரியன் ரிலேஷன்ஷிப், ஸோ நான் சொன்னேன் அந்த எக்கு வெடிக்கும் போது டியூப் போய் அந்த எக்கை வந்து கேப்சர் பண்ணணும், ஸோ அந்த எக்கை போய் அரவணைச்சு அந்த எக்கை வந்து சக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதுக்கெல்லாம் வந்து அது ஓப்பனாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த விதத்துலேயும் எங்கேயும் வேறு இடத்துல ஒட்டிக்காமல் ஃப்ரீயாக இருக்கணும் டியூப் ஹெல்த்தியாக. ஸோ அதெல்லாமும் நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பியில் இன்னும் எக்ஸாக்டாக பார்க்க முடியும், டியூப் வந்து ஓப்பனாக இருக்கா, டியூபோட ஆம்பிளரி எண்ட்லாம் நல்லா இருக்கா, டியூப் ஃப்ரீயாக இருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று உள்ளே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு டியூப் ஓப்பன் ரிப்போர்ட் இருந்தால் கூட டியூப் ஃபங்க்ஷனலாக ஒழுங்காக இருக்காது. ஸோ சில பேருக்கு வந்து டியூப் வந்து ஒரு இடத்துல கர்ப்பப்பையோடு ஒட்டிகிட்டு இருக்கும், ஓவரி வேறு இடத்துல இருக்கும். ஸோ டியூபுக்கும் ஓவரிக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லைனா கூட
உங்களுக்கு டியூப் ஓப்பன் ஆனது கூட ப்ரெக்னென்சி நிற்காது. ஸோ அதுக்கு தான் லேப்ரோஸ்கோப்பி வந்து உங்களோட டியூபல் கண்டிஷனை கம்ப்ளீட்டாக இவாலுவேட் பண்ணக்கூடிய டெஸ்ட். ஸோ எனி அப்னார்மல் ஹெச்எஸ்ஜி ஹெசிடேட் பண்ணாமல் நம்ம லேப்ரோஸ்கோப்பி பண்ணி பார்க்கும்போது, சப்போஸ் மினிமல் எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம் என்னென்ன இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு லேப்ரோஸ்கோப்பி சேம் சிட்டிங்லேயே நம்ம கரெக்ட் பண்ணி திருப்பி நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறீங்க, லேப்ரோஸ்கோப்பிலையும் ரெண்டு சைடும் பிளாக்காக இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது? டியூப் பிளாக்குக்கான மெயின் காரணம் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒன்று, உங்களுக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் டிபி அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், இல்லை தெரியாமல் மினிமலாக வந்து உங்களுக்கு மைல்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், பட் உங்களுக்கு அப்போ வந்து சின்ன வயசில் எதுவும் தெரிஞ்சிருக்காது, ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் காரணமாக டியூப் ரெண்டு சைடும் அடைபட்டு இருக்கலாம். ஸோ இப்போ டியூப் வந்து அடைப்பாக இருக்குன்றதை நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் தான் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு ஹெச்எஸ்ஜியில் வந்து கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. ஸோ லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறோம், டியூப் அடைப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது? நிறையா பேர் ஓப்பன் சர்ஜரி பண்ணலாம் மேடம், டியூபை கரெக்ட் பண்ணலாம், அது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது. ஸோ டியூபை நம்ம பார்க்கும்போது இப்போ சில கண்டிஷன், டியூபோட கண்டிஷன்ஸ்க்கு நம்ம லேப்ரோஸ்கோப்பிலேயே அந்த டியூப் பிளாக்கை ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இர்ரிவர்சிபிளி டேமேஜ் டியூப், டியூப் வீங்கி போய் டியூப் டோட்டலாக ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக இருக்கும்போது அந்த டியூபோ பிளாஸ்டிக் சர்ஜரிஸில் அதிக பயன் இருக்காது. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ டியூப் வந்து செக் பண்ணும்போது லேப்ரோஸ்கோப்பிலே தெரிஞ்சிடும் டாக்டர்ஸ்க்கு, ஸோ இது வந்து மைல்டு பிளாக் தான், லேப்ரோஸ்கோப்பிலே கரெக்ட் பண்ணலான்னா கரெக்ட் பண்ணி நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். சப்போஸ் கரெக்ட் பண்ண முடியாத ப்ராப்ளமாக இருக்கும்போது திருப்பி திருப்பி நம்ம சர்ஜரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருபுறமும் கருக்குழாய் அடைப்பு இருக்கவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் தான் ஐவிஎஃப் டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட். அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டாக ஷோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டியூப்பில் நடக்க வேண்டிய ஃபர்டிலைசேஷனை வெளியில் நம்ம லேபில் பண்ண வச்சு திருப்பி உங்கள் கர்ப்பைக்குள்ளே வச்சு பேபியை வளர்த்து நீங்கள் டெலிவரி பண்ணுறது நார்மலாக தான் இருக்கும், ப்ரெக்னென்சியும் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் இந்த இருபுறமும் பெர்மனெண்ட்டாக டியூபல் பிளாக் இருக்கவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம்.